வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் ஸ்டூடெண்ட் ஜோன். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் தமிழ். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கட்டுரை. பார்க்கலாம், நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு. சரிங்களா, கட்டுரை நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஏற்கனவே நிறைய கட்டுரை போட்டாச்சு. இந்த கட்டுரையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கட்டுரை தான், இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ குட்டீஸ், நம்மளுடைய சேனல் பழைய சேனல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் இருக்கும். இப்போ நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற சேனல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் ஸ்டூடெண்ட் ஜோன். சரிங்களா, இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோக்கள் எல்லாமே பெஸ்ட்டாக தான் வரும். உங்களுக்கு தேவையான அப்பப்போ என்ன அந்த டைமில் தேவை இருக்கோ அதெல்லாமே கண்டிப்பாக வந்து சேரும். அதனால் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு போடுற வீடியோக்கள்லாம் அப்பப்போ அப்டேட் ஆகும். சரிங்களா, ஓகே குட்டீஸ், பார்க்கலாம். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு. ஓகேங்களா, நீங்களும் இளைஞர்கள் அந்த கேட்டகரியில் தான் வருவீங்க. அப்போ எந்த மாதிரியான பங்களிப்புலாம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கட்டுரை அப்படின்னு எழுதும் பொழுது நம்ம குறிப்புச் சட்டகம் இருக்கணும். முக்கியமாக மூணு விஷயங்கள் இதில் இருக்கணும். ஒன்று, குறிப்புச் சட்டகத்தில் முன்னுரை, பொருள், முடிவுரை அப்படின்னு மூணு விஷயங்கள் இருக்கணும். இந்த பொருளில் தான் நம்ம இந்த இதெல்லாம் நம்ம உள்ளடக்கமாக கொடுப்போம். சரிங்களா, 8th பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 8 டாபிக் கண்டிப்பாக தேவை. 7 to 8 டாபிக் கண்டிப்பாக தேவை. 7 மார்க் அவங்க கொடுக்கறதுனால நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பேராகிராஃப் இருக்கு இல்லையே, இதுக்கு ஒரு மார்க் அந்த மாதிரி லிஸ்ட்டில் தான் நம்மளுக்கு பிரிப்பாங்க மார்க்கு. சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 7 டாபிக் இந்த இது முன்னுரை முடிவுரையோடு சேர்த்து மொத்தமாக 8 வர மாதிரி நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. சரிங்களா, ஓகேவா. சரி, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குறிப்புச் சட்டகம் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. முன்னுரை பாருங்கள் எப்படி. நாளை இந்திய இளைஞர்கள் கையில் என்ற வாசகத்திற்கு ஏற்ப ஒரு நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு முக்கியம் என்றால் அது மிகையாகாது. அவர்கள் சமுதாய உணர்வுடையவர்களாய் வளர்ந்தால்தான் வீடும் நாடும் நலம் பெறும் என்பதை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். சரிங்களா, இளைஞர்களின் அக முன்னேற்றம், இளைஞர்கள் அக முன்னேற்றம். அகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது தன்னுடைய திறமை. சரிங்களா, தனக்கு தேவையான வளர்ச்சிகள், தன்னலம் சார்ந்த விஷயங்கள். ஓகேங்களா, அதுதான் அக வளர்ச்சி. தனக்குள்ளார இருக்கக்கூடிய திறமைகளையெல்லாம் வளர்த்துக்கிறது, தன்னுடைய முன்னேற்றம், தன்னுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற அக முன்னேற்றம். புற முன்னேற்றம் அப்படின்னா சமுதாயத்திற்கு நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியும், மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது, புற முன்னேற்றத்திற்கு அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். சரிங்களா, இந்த பாயிண்ட்லாம் எழுதுங்க. யாருமே இந்த பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இளைஞர்கள் அக முன்னேற்றம், இளைஞர்களின் அக முன்னேற்றம் அப்படின்னு கூட போடலாம். இது இளைஞர்களின் தனித்திறமை சார்ந்தது. ஒரு செயலை மேற்கொள்வதற்கான தனி நபர் திறன்களை வளர்த்தல் மற்றும் முறையாக செயல்படுத்துதல். ஓகேங்களா, ஒரு செயல், ஒரு இப்போ நம்ம போய் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு சேவை செய்யணும் அப்படின்னா, கல்வி சார்ந்த ஒரு சேவை செய்யணும், அறிவு சார்ந்த ஒரு சேவை நம்ம செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மகிட்ட ஒரு தனித்திறமை, நம்மகிட்ட அறிவு வளர்ச்சி போதுமான அளவு இருந்தால் மட்டுமே நம்ம சமுதாயத்திற்கு கொண்டு போய் நம்ம செய்ய முடியும், ஒரு அறிவுரை வழங்க முடியும். நம்மகிட்டே திறமை இல்லாத போது நான் சமுதாயத்திற்கு செய்கிறேன் அப்படின்னா எங்கிருந்து செய்ய முடியும். அதனால தனிநபர் திறமைகளை வளர்த்தல் மற்றும் முறையாக செயல்படுத்துதல். சரிங்களா, முறையாக திறமை இருக்கும் பட்சத்திலையும் அது எந்த அளவுக்கு நம்மளால முறையா செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த நுணுக்கமான அறிவு வேணும். சரிங்களா, அதுதான் இங்க நம்ம சொல்றோம். ஓகே, இதை ஷார்ட்டா சொல்லிட்டோம். இளைஞர்கள் புற முன்னேற்ற பங்கு, இது பொதுநிலையில் சமூக மேம்பாடு கருதி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுதல் சார்ந்தது. ஓகே, குடும்பம், சமூகம், நாடு, மக்கள் வளர்ச்சி, மாற்றம். சரிங்களா, வளர்ச்சி, சமுதாயத்திற்கான மாற்றம் போன்றவற்றில் முழு ஈடுபாட்டுடன் பங்கேற்றல், மேலும் பிறரை புரிந்து கொள்ளுதல், சிக்கல்களுக்கு உரிய தீர்வு காணுதல், உறுதியான முடிவெடுத்தல், பாதிப்புகளை உள்வாங்குதல் போன்ற திறன்களை கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. இதெல்லாம் இளைஞர்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஓகேங்களா, இப்போ சமுதாயத்தில் எந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு, அதில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைய இளைஞர்கள் இந்தியாவை வல்லரசாக கட்டி எழுப்பும் திறமை படைத்தவர்கள் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. இதனை நிறைவேற்றுவது என்பது அவர்களின் எண்ணங்கள், பண்புகள், ஈடுபாடுகள், செயலாற்றும் முறைகள், மன உறுதி ஆகியவற்றை பொறுத்ததாகும். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே பொருளாதார பலம் இருக்கு, கல்வி அறிவு இருக்கு. சரிங்களா, ஆனால் அதை மற்றவர்களுக்கு, சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும், அதுக்கான பண்பு, ஈடுபாடு, மன உறுதி, என்னால் இதை செய்ய முடியும். இப்போ பொதுவெளியில் ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா,
அந்த இடத்துல போய் என்னால் இதை சரி பண்ண முடியும், அவர்களுக்கு இந்த என்னுடைய உதவி என்னால் அவர்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு இருக்கணும், மன உறுதி அந்த இடத்துல இருக்கும், ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய அந்த தைரியம் இருக்கணும் சரிங்களா. அப்போ அந்த மாதிரியான ஒரு திறமைகளை நம்ம வளர்த்தெடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் சரிங்களா. எத்தனை பேர் இன்னைக்கு எல்லாருமே கண்டுக்காம மற்றவங்களுக்கு பிரச்சனை, சமுதாயத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டுக்காம ஒதுங்கி தான் போயிட்டு இருக்காங்களோ இல்லையா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு அந்த அளவில் வர்றது இல்லையா இல்லையா. அப்படி ஒவ்வொருத்தரும் வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனைகள் பாதி முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ மற்றவர்கள் கண்டுகொள்ளாமல் போகிறது தான் இன்னைக்கு பெரும்பாலான குற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமாகவே இருக்கு ஓகேங்களா. இப்போ மாணவர்களாகி நம்மளுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கணும், உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கணும். எப்படி, ஒவ்வொருவருக்கும் உரிய கடமைகள் உண்டு. இந்த சமுதாயத்திற்காக மாணவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் உள்ளன. இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். அவர்கள் சமுதாய உணர்வுடையவர்களாய் வளர்ந்தால்தான் வீடும் நாடும் நலம் பெறும். ஒரு உயிர் படும் துன்பத்தை கண்டு அதனை தாங்கிக் கொள்ளாமல் உடனே ஓடி சென்று உதவுவதுதான் தொண்டு சரிங்களா. ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட், மற்றவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா அதை கண்டுக்காமல் போகிறத விட பூ ஓடி சென்று நம்ம உதவும் பொழுது நம்ம போய் ஃபஸ்ட்டு முதல்ல யார் போகிறாங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க சரிங்களா. அடுத்தடுத்து வந்துடுவாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம போய் உதவுறதுக்கு தயங்கக்கூடாது, கண்டிப்பாக ஒருத்தருக்கு தேவைப்படும் போது அந்த உதவியை நம்ம நாடி சென்று செய்வது நலம் அதுதான் சொல்கிறீங்க. அடுத்து சமுதாய தொண்டு. அவ்வகையில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள நம் நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டுக்கு அளவே இல்லை. நம் சமுதாயம் வறுமை, கல்வியின்மை, அறியாமை, சாதி மத வேறுபாடுகள், தீண்டாமை, மூட பழக்க வழக்கங்கள் ஆகிய கொடுமைகளால் சிதைந்துள்ளது. குறிப்பாக கிராமங்களில் வாழும் மக்கள் மிகவும் பின்தங்கியுள்ளனர். சமுதாயத்தின் உறுப்பாய் விளங்கும் மாணவர்கள் சமுதாய மேம்பாட்டுக்காக தொண்டாற்றுவது கடமையாகும் ஓகேங்களா. இந்த சமுதாய தொண்டு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்தியா மக்கள் தொகையிலையும் அதிக அளவில் இருக்கு, அதே மாதிரி வளர்ச்சியிலையும் பின்தங்கிய அளவில் இருக்கும். அதே நம்ம நாட்டில் மக்கள் வறுமையில் அதிக அளவில் இருக்காங்க, அறியாமையில் இருக்காங்க, மூட பழக்க வழக்கங்களில் சிக்குண்டு கிடக்கிறாங்க சரிங்களா. அப்போ நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம படிச்சிருக்கும் பொழுது நம்மளுக்கு தெரிந்த விஷயங்களை இதெல்லாம் மூட பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் அறியாமை அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லலாம் அவங்களுக்கு சரிங்களா. ஒரு கட்டத்தில் அவங்க கேட்பாங்க, அதுதான் நம்ம சொல்கிறோம் இங்கே. அடுத்தது கல்வி பணி. எழுத்தறிவற்றவர்களுக்கு எழுத்தறிவை கற்றுக் கொடுக்கலாம், செய்தித்தாள்களை வாசித்து காட்டலாம், நூல் நிலையங்கள் படிப்பகங்கள் அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அரசின் செய்தித்துறையினர் உதவி கொண்டு வேளாண்மை, குடும்ப நலம், நோய் தடுப்பு முதலியன பற்றி குறும்படங்களை பொதுமக்களிடம் காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் சரிங்களா. இன்னைக்கு இந்தியாவில் ஏன் வேளாண்மை பின்தங்கி இருக்கு, மற்ற நாடுகள்லாம் வேளாண்மை அதிக அளவில் மேம்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்தோம்னா நம்ம பழைய வேளாண்மை முறைகளையே இன்னும் பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வேளாண்மையில் கூட நம்ம பின்தங்கி இருக்கோம். ஆனால் வேளாண்மையில் அதிகமளவு ஈடுபடக்கூடிய ஒரு நாடாக இருந்த பட்சத்திலும் நம்மளுக்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது குறைவாக தான் இருக்குது, காரணம் அறியாமை. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, பொது விழிப்புணர்வு சரிங்களா. அப்போ வேளாண்மை சார்ந்த வேளாண் கல்வி குறித்த விழிப்புணர்வையெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், நம்மளை மாதிரி படித்தவர்கள் மூலமாக இதெல்லாம் கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்க்கலாம். அதே மாதிரி எழுத்தறிவிற்றவர்களுக்கு எழுத்தறிவு எழுத படிக்கவாவது கற்றுக் கொடுக்கலாம், செய்தித்தாள்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வாசித்து காட்டலாம், இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம். நெறிப்படுத்துதல் அப்படின்னா என்ன, ஒழுக்கம் தவறும் மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். ஏழை மாணவர்களுக்கு ஆண்டு இறுதியில் புத்தகங்களை இலவசமாக கொடுத்து உதவ வேண்டும். புயல், வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர் காலத்தில் அவற்றால் பாதிக்கும் மக்களுக்கு உதவிட வேண்டும். சுகாதார சீர்கேட்டால் தொற்று நோய் ஏற்படுவதை தடுக்க மக்களிடம் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதெல்லாமே யாருடைய பங்குங்க, இளைஞர்களின் பங்கு ஓகேங்களா. ஒழுக்கம் தவறும் மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், கண்டிப்பா வேணும். ஒரு நல்ல நண்பன் அப்படின்னா என்ன பண்ணுங்க, நம்மளுடைய நண்பன் வந்து தீய வழியில் போகும் பொழுது நீ செய்கிறது இது தப்பு, இது போனால் பிரச்சனை, இது உனக்கு சரியாக இருக்காது, இந்த பாதை சரியாக இருக்காது அப்படின்னு சுட்டி காட்டுறவன் தான் நல்ல நண்பன் ஓகேங்களா. அவன் எப்படியோ போகட்டும் அப்படின்னு விடுறவன் நல்ல நண்பன் கிடையாது ஓகேங்களா. அது நம்ம செய்யணும் கண்டிப்பாக. அதே மாதிரி ஏழை மாணவர்கள்லாம் இருப்பாங்க, நம்மளுடைய புக்ஸ் நோட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம முடிச்சோடனே என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு கொடுத்து உதவலாம். புயல் காலங்கள்லாம் மக்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம செய்யலாம் சரிங்களா. ஓகே, முடிவுரை எப்படி கொடுக்கலாம், என்னிடம் 100 துடிப்புள்ள இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். அந்த அளவிற்கு துடிப்பும் வேகமும் நாட்டுப்பற்றும் உடைய இளைஞர்கள் பங்களிப்பு ஒன்றிணைந்தால் நமது நாட்டில் பல மாற்றங்களும் வளர்ச்சிகளும் தானாகவே நடந்தேறும் சரிங்களா.
என்ன கேட்டாருங்க விவேகானந்தர், 100 பேர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னார். 100 பேர் துடிப்புள்ள இளைஞர்கள் கொடுங்க, நான் இந்தியாவையே மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ இன்றைக்கி எத்தனை இல்லை கோடிக்கணக்கான இளைஞர்கள் நம்ம நாட்டில் இருக்கோம் சரிங்களா. உலகளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் தான் இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க புள்ளி விவரங்கள் சொல்லுது சரிங்களா. அப்போ இந்தியா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி வல்லரசு ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான பங்களிப்பு இளைஞர்கள் மனதில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இளைஞர்களின் செயல்களில் ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே தானாகவே இந்தியா வல்லரசாக முடியும் ஓகேங்களா. ஓகே, இந்த மாதிரி கட்டுரை நம்ம கொடுக்கலாம். எப்போவுமே ஏட்டுக்கல்வியோடு இருந்துடக்கூடாது, அது நடைமுறையிலையும் நம்ம கொண்டு வரணும். படிப்பு அப்படிங்கிறது நடைமுறைக்கும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும் சரிங்களா. ஓகே, இது எப்படியே எழுதிக்கோங்க. இதில் நீங்கள் 1 or 2 points லெஸ் பண்ணலாம், வேணும் 1 point வேணால் லெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையில்லை ஏதாவது ஒன்று வேணும்னா சரிங்களா. ஆனால் நச்சுன்னு கொடுக்கணும் எல்லாமே, மற்றது கொடுக்கும் நான் 1 பாயிண்ட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நான் சூப்பராக கொடுத்துருவேன் அப்படின்னா கொடுக்குங்க, தாராளமாக கொடுக்கலாம். இல்லை என்னால் முடியாது நான் அங்கங்கே விட்டுருவேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே எழுதிருங்க தயவு செஞ்சு ஓகேங்களா. ரொம்ப ஈஸி தான், புரிஞ்சுக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது சரிங்களா. எப்பயுமே நம்ம வாழ்க்கையோட ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் எழுதிட்டு போயிட முடியும் ஓகேவா. ஓகே குட்டீஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.